யுவராஜ் சிங் தன்னோட 15 வயசுல மிக மோசமான விமர்சனம் ஒன்று சந்திச்சிருக்காரு. அது அவரோட கிரிக்கெட் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கு. யுவராஜ் சிங்கோட ஃபீல்டிங் பற்றி அவரோட 15 வயசுலேயே ஒரு பத்திரிகை ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த விமர்சனம் அவமானத்தை கொடுத்தாலும் அதிலிருந்து பொங்கி தன்னோட பலவீனத்தை பலமாக மாற்றிருக்காரு யுவராஜ். யுவராஜ் சிங் அதிரடி பேட்ஸ்மேன், ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர், இதையெல்லாம் தாண்டி சிறந்த ஃபீல்டர். ஆட்டத்தோட போக்க தன்னோட ஃபீல்டிங்கால் யுவராஜ் மாற்றிய தருணங்கள் அதிகமாக இருந்தது. யுவராஜ் ஃபீல்டிங் நின்னாலே அந்த பக்கமே பல பேட்ஸ்மேன்கள் பந்தடிக்க மாட்டாங்க. யுவராஜ் இந்தியன் டீமுக்கு U19 டீம்லேருந்து செலக்ட் ஆகும் போதே சிறந்த ஃபீல்டராக இருந்தார். ஆனால் அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கான காரணமும் ஒரு சம்பவத்தை சமூக வலைத்தளங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்தியன் டீமில் யுவராஜோட இந்தியன் டீமில் இடம் பிடிச்ச இன்னொரு ஃபீல்டர்னா முகமது கைஃப். அவரோட பல கிரிக்கெட் அனுபவம் பற்றி பேசியிருக்காரு யுவராஜ். தனக்கு ஏற்பட்ட மோசமான அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. அப்போது தன்னோட 15 அல்லது 16 வயசில் யுவராஜ் சிங் ரஞ்சி ட்ராஃபியில் ஆடிருக்காரு. ஒரு போட்டியில் தவறுதல மிஸ்ஃபீல் பண்ணிட்டாரு. அந்த வயசில் உள்ளூர் போட்டிகளில் அது பெரிய தவறில்லைன்னு நினச்சிருக்காரு யுவராஜ். ஆனால் மறுநாள் பத்திரிகை ஒன்றில் யுவராஜ் சிங்கை மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. கேட்வே ஆஃப் இந்தியா யுவராஜ்னு சொல்லியிருக்காங்க. பந்தை சரியாக ஃபீல்டிங் செய்யாமல் யுவராஜ் சிங் தவற விட்டதை குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த விமர்சனத்தை யுவராஜ் சிங்கோடைய தந்தை படிச்சிட்டாரு. ஒரு பக்கம் அவமானமாக இருந்தாலும் யுவராஜ் சிங்கோட ஃபீல்டிங்கை முன்னேற்றணும்னு முடிவு பண்ணார் அவருடைய தந்தை. அதோட விளைவு கடும் பயிற்சிகளை மேற்கொள்ள வச்சார். தினமும் 30-40 கேட்ச் பிடிக்கவும், 120-125 முறை பந்தை ஃபீல்டிங் செய்யவும் வச்சு கடும் பயிற்சி கொடுத்தாரு யுவராஜ் சிங்கோடைய தந்தை. அதுக்கப்புறம் யுவராஜ் சிங் ஃபீல்டிங்கில் முன்னேறினார். அதுக்கப்புறம் தான் அவருடைய கிரிக்கெட் ஆட்டம் வெகுவாக மாறிச்சு. அந்த கடுமையான பயிற்சிகள் மூலமாக உடல் உறுதியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் கிரிக்கெட் ஆடிய போது அவர் மனசில் ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்தது. பாயிண்ட் திசையில் ஃபீல்டிங் நிற்கும்போது என்ன நடந்தாலும் பந்து தன்னை மீறி போகக்கூடாதுன்றது தான் அது. அதுக்கப்புறம் இந்தியன் டீமில் யுவராஜ் சிங் இடம் பிடித்த போது அவரை வெறும் பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் மட்டும் பார்க்காம அவர் ஒரு தலை சிறந்த ஃபீல்டராக பார்த்தாங்க. அதுக்கு முழு தகுதியானவர் யுவராஜ் சிங். அப்போது முகமது கைஃப் கவர் திசையிலையும் யுவராஜ் பாயிண்ட் திசையிலையும் ஃபீல்டிங் நிற்பாங்க. எதிரணி பேட்ஸ்மேன் இவங்க ரெண்டு பேர் இருக்கிற பக்கமும் பந்தடிக்க முடியாமல் மொதல் 10 ஓவர்களை திணறுவாங்க. அந்த நிலைமை அதுக்கப்புறம் இந்தியன் டீமுக்கு எப்போதும் அமையவே இல்லை.